உலக சுற்றுச்சூழல் நாளான இன்று ஜூன் 5ஆம் தேதி இந்த உலக சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு பசுமை தாயகம் சார்பாக இந்த 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அதாவது டிக்ளேர் கிளைமேட் எமர்ஜென்சி, காலநிலை அவசர நிலையை பிரகடனப்படுத்துங்கள் என்ற ஒரு இயக்கத்தை 2019 அன்று மருத்துவர் ஐயா அவர்கள், எங்களுடைய பசுமை தாயத்தின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது வந்து எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனப்படுத்தினாலும் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கால், ஒரு பெரிய விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கினோம். ஆனால் 4 வருஷம் கழிச்சு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் உலகம் இன்னும் அதிகமாக சூடாயிட்டிருக்குது. வரலாறு காணாத வறட்சி, வரலாறு காணாத வெப்பம், வரலாறு காணாத பஞ்சம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி குறைக்கணும்னா, இன்றைக்கி இந்த இயக்கத்தை எதுக்கு துவக்கி இருக்கிறோம்னா, 10 லட்சம் கையெழுத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் பல ஊர்களிலும் இந்த இயக்கத்தை துவக்கி இருக்கிறோம். எதுக்காகனா, முதல்ல இந்த எமர்ஜென்சி தான் டிக்ளேர் பண்ணோம், இப்போ அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஒரே விஷயந்தான், ஹவு டு ரிப்பேர் திஸ் ப்ராப்ளம். ஏன்னா இது மிகப்பெரிய பிரச்சனை, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த 1 லட்சம் கையெழுத்துக்கான நிகழ்ச்சி. இதில் பாருங்கள், 3 விதம் சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து 3 கட்ட நடவடிக்கை, ஃபேஸ் அவுட் ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதாவது புதைப்படிவ எரிபொருள். ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் நிலத்துக்கு கீழே கிடைக்கிற பெட்ரோல், டீசல், நிலக்கரி, நேச்சுரல் கேஸ், அந்த இந்த எல்லாத்தையும் பயன்பாட்டை குறைக்கணும். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கணும், நிலக்கரி கோல் பயன்பாட்டை குறைக்கணும். குறைச்சிட்டு மாற்று எரிசக்திக்கு நம்மளாம் மாறிக்கொள்ள வேணும். இதுக்கு நம்ம தனி மனுஷனாக நம்மளாம் நினச்சா முடியாது. இது அரசாங்கங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். 2030 2040 எல்லா அனல்மின் நிலக்கரி அனல்மின் நிலையங்களை மூடுவோன்னு உலகம் முழுக்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் அது வாக்குறுதி கொடுத்துருக்குது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை நாம் இன்னும் துவங்கவே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, அனல்மின் நிலையத்துக்காக இன்னும் போய் நிலம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது தவறான ஒரு முன்னுதாரணம். அனல்மின் நிலையங்களே நமக்கு தேவையே கிடையாது, நிலக்கரி அனல்மின் நிலையங்கள். அதற்கு பதில் மாற்று எரிசக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கான முதல் படி தான் இந்த ஒரு சுற்றுச்சூழல் சார்பாக நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் இந்த 10 லட்சம் கையெழுத்து. ரெண்டாவது கிளைமேட் ஜஸ்டிஸ். கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, அதாவது காலநிலைக்கான ஒரு நீதி வேணும். ஏன்னா தப்பு பண்ண வேற ஒருத்தர், ஆனால் அந்த அந்த அதனுடைய ஆபத்தை அனுபவிக்கிறவங்க இன்னொருத்தவங்களாக தான் இருக்கிறாங்க. தப்பு பண்ணவங்கள்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக பொருளாதாரத்தில் முன்னேறிட்டு நல்லா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுப்புணர்வு வரணும். அவங்கெல்லாம் 1 பில்லியன் கணக்கில் அவங்க டாலர்ஸை வந்து இந்த வளரும் ஏழை நாடுகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும். பொருளாதார உதவி, அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, அதாவது விஞ்ஞானத்திலையும் அவங்க உதவினால தான் இந்த பாதிப்பு இவங்களால் கிடையாது. இந்தியா போன்ற வளரும் நாடுகளால் உலக சுற்றுச்சூழல் கெடலை. வளர்ந்த நாடுகளான ஒரு 20 நாடுகள் இருக்குது, அவங்களால தான் இந்த சுற்றுச்சூழல் கெட்டுது. அவங்கக்கிட்டேருந்து நம்ம நீதி கேட்குறோம். என்ன நிதி மட்டும் இல்லை, நீதி வேணும். ஏன்னா பாவ வலியவன்லாம் நல்லா பொழைச்சிக்கிட்டான், எளியவன்லாம் கஷ்டப்படுறான். இந்த எளியவருக்கு நீதி கிடைக்கணுன்றது தான் இந்த போராட்டம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, மேக் அ கிளைமேட் சாலிடாரிட்டி பேக்ட், அதாவது எல்லா ஒட்டுமொத்தமாக கூடி காலநிலைக்கான ஒரு ஒப்பந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போடணும். இந்தியா இதை ஏற்கனவே முன்னெடுத்திருக்குது. யூஎன்எஃப்சிசி இந்த போன்ற நிகழ்ச்சிகள் போன்ற உடன்படிக்கைகள், COP28 போன்ற உடன்படிக்கைகளாக 1992 தான் துவங்குச்சு. அதே போல் நிறைய உடன்படிக்கைகளை நம்ம கையெழுத்து போட்டு நம்ம வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த காலநிலை அவசர நிலையை எமர்ஜென்சி எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறது. ஏன்னா நம்மளை தவிர நம்ம குழந்தைங்களுக்கு வேணால், என்னுடைய என் பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கிறேன், இந்த குழந்தைங்களுக்கு நல்ல உலகத்தை விட்டு செல்லணும். எத்தனையோ குழந்தைங்க இன்றைக்கி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல உலகத்தை விட்டு செல்லணும்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம்னா நம்ம குழந்தைங்க நம்மளை நாளை கேட்பாங்க, இந்த உலகத்தை அழகாக தானே கடவுள் கொடுத்தாரு, இதை இப்படி பாழடிச்சு எங்ககிட்ட கொடுத்துட்டீங்களே, ரிப்பேர் அதை சரி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். அதனால இது விழிப்புணர்வு பிரச்சாரம் மக்களுக்கானது, அரசாங்கத்துக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இதுதான். ஏன்னா G20 போன்ற முக்கியமான ஒரு மாநாடுலாம் இந்தியாவில் நடக்க போகுது ஜூலை மாதத்தில். தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் பங்கேற்க போகிறாங்க. அப்போல்லாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறோம்.
அந்த சமயம் நம்மளுடைய கையெழுத்து இயக்கம் எல்லாம் மக்களுக்கு பயன்படும், அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். தமிழக அரசுடைய செயல்பாடு மேடம், தமிழக அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு மேடம்? ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தீங்க, சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான நிறைய கமிட்டிகளையும் போட்டிருக்கிறாங்க, அதற்கான தீர்வுகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது நிறைய நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கணும். அந்த கமிட்டிலையும் அந்த பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் விடுபட்டிருக்கு. காற்று மாசோ ஒளி மாசு பற்றி அதை எப்படி அதை நம்ம சரி செய்ய போகிறோன்றதெல்லாம் விடுபட்டிருக்கு. அது ஒரு வெளிநாட்டு ஏஜென்சி வச்சு பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் வந்து முழுமையான திட்டமாக அது இல்லை. அதற்கான ஆலோசனைகளை நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக வழங்கியிருக்கிறோம். அதுக்கு ஒரு கூட்டமை போட்டிருக்காங்க, அதுக்கும் எங்கள் ஆலோசனைகள் நாங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த மழைநீர் வழிகள் பணிகள் நடைபெற்று மேடம், அங்கே அகற்றப்படக்கூடிய மரங்கள் எதுவும் திரும்பி நடப்படுறதில்ல. மாநகராட்சியும் சரி மழைநீர் வடிகாலும் சரி, அந்த மரங்கள் அப்படியே வெட்டிவிட்டு போயிடுறாங்களே தவிர அந்த மரங்களை திருப்பி இது பண்ணல. அதனால சென்னையில் சென்னையில் வந்து மரங்கள் ரொம்ப குறைஞ்சு காணப்படுது, அதனால தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக தெரியுது. ஆமாம், காடுகளில் வளர்க்கணும், மரங்களை அழிச்சா அது ஒரு மரத்தை எடுத்தா 10 மரம் 100 மரம் நடணும்னு சட்டமே இருக்கு, சட்டமே இருக்கு. அதை அரசாங்கம் மடித்து நடக்க வேண்டும். இன்னைக்கு எடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா தெருவில் ஏதாவது ஒரு தேவைப்படுது, மழை நீர்ல வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, மழை பெய்யும் போது தேங்குது, அப்போ வந்து மழைநீர் வடிகால் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும், தூர்வாரும் பணிகளாக பண்ணி ஆகணும். அப்போ வந்து மரக்கன்றுகளை எடுத்தாங்கன்னா, மரங்களை எடுத்தாங்கன்னா பெரிய பெரிய மரங்களை திருப்பி நடணும். பசுமை தாயகம் சார்பாக அது மாதிரி எவ்வளோ பெரிய மரங்களை நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம். சூனாம்பேடுன்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய வருடக்கணக்கான மரம், அதை எடுத்துட்டாங்க, அதை இன்னொரு இடத்துல அதை வந்து நட்டு அதை புதுப்பிச்சிருக்கிறோம். இன்னொரு அதே மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் பணிகளை செய்துட்டு வரோம். அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்கள் சொல்ல முடியும், ஒரு சான்றாக நம்ம சொல்லலாம், ஆனால் அதை அரசாங்கம் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஒளி மாசு குறைக்கணும்னா அது வந்து ஒரு விஷயம் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கான வரைவறிக்கைலாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவங்க கிட்டே நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஒளி மாசை குறைக்கணும்னா ஹார்ன் அடிக்கிறது அந்த போன்ற விஷயங்கள், மற்ற சத்தங்கள்லாம் இருக்குது. தூசு மாசு தான் முக்கியமான விஷயம், ஒளி மாசை விட அதிகமான தூசு மாசு சென்னையில், அதனால தான் எல்லாருக்கும் லங் இன்ஃபெக்ஷன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்லாம் வருது. அதற்கான நடவடிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.